எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா பேச போகிறேன்ட்டு நான் எப்போவுமே பார்த்தா டெக்ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா அப்படி தான் போடணும்னு நினச்சேன். பட் என்னாச்சுன்னா என்னோட எடுத்த வீடியோ ஃபுல் டேஜஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் சில ப்ராப்ளம்ஸ் ப்ளே ஆகலை. எங்களுக்கு வந்து ட்ராக்ல எடுத்தும் போட முடியல, அண்ட் எடிட்டிங்கில் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. சரி ரைட், ஓகே, இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இருக்கிற ஃபுட்டேஜஸ் வச்சு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப நாள் போகக்கூடாது, தள்ளிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போய் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக அந்த சேனலில் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படிங்கிற டிஸ்லைக் பண்ணிடுங்க. இப்போ ஜாவா சொல்கிறத விட எஸ்டி, சாரி ஜாவா ஜாவான்னு வருது. என்ன ரீசன் ஜாவான்னு வருதுன்னா, அந்த ஜாவா ஷோரூமில் தான் அந்த பைக்கில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, சொன்னால் ஜாவான்னு வருது. ஸோ ஓகே, எஸ்டி அட்வென்ச்சரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கும் அதுக்கும் ஒரு ரொம்ப வித்தியாசம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் தான் ஸ்லைட்லி வித்தியாசம் அப்படின்னு சொல்லிங்களா. டேங்க் பார்க்கவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, சில விஷயங்கள் அதுலேருந்து ஒட்டு போகுது. பட் ஆனால் என்ன அப்படின்னா வண்டியோட ஃபீலில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு வேறு ஃபீலிங் வரும், எஸ்டிக்கு வேறு ஃபீலிங் வரும், ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்காது. என்ன விஷயம்னா ஹிமாலயனோட பைக்கோட ஹைட் கூட அதோட ரிம் சைஸில் வந்து 21:19 இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 18 inches கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் ஹைட் கம்மி, கொஞ்சம் அந்த ஃபீலிங்கே மாறும். ஹிமாலயன் ஓட்டுற ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும், இந்த எஸ்டி அட்வென்ச்சர் ஓட்டுற ஃபீலிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஆனால் வந்து இது யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, ஹிமாலயன் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா 5.5 feet மேலே இருக்கவங்க கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா வந்து சில ஹிமாலயன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்தா கட்டையாக இருக்கவங்களுக்கு செட் ஆகாது, கொஞ்சம் கால் கையில் அங்கங்கே கால் தட்டெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க, எட்டாது சில பேருக்கு கட்டையாக இருக்கவங்களுக்கு. பட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த அட்வென்ச்சர் நீட்டாக செட் ஆகிற மாதிரி தான் அந்த பைக்கை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே சொல்ல போனால் நல்லாயிருக்கு, அண்ட் அதோட கன்சோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட மாடல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கிறனால ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அது இதுன்னு எல்லா பொருட்கள் ரீசெண்டாக இருக்கிற அத்தனை ஃபியூச்சர்ஸும் மொத்தமாக கொண்டு போய் தட்டிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் இந்த லாங் ட்ராவலில், ஸோ அந்த கூலிங்கும் சிஸ்டத்தையும் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூலிங் கொடுத்துட்டாங்க, ஏர் கூலிங் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இன்ஜினும் நல்லா பவராக கொடுத்துட்டாங்க, அதோட டார்க்கு பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பவர் பார்த்தா 30 BHP பவர் நினைக்கிறேன், 30 BHP பவர் வரும், டார்க் பார்த்தா 29 Nm டார்க் வரும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையை சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது, ஒரு அட்வென்ச்சருக்கும் ஒரு ஆஃப் ரோடுக்கும் பக்கா போதுமான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 260 அந்த ரேஞ்சில் வருதுன்னு நினைக்கிறேன், 2,60,000 வருதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த ப்ரைஸுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒருத்து தான் பாஸ். பட் இவ்வளோ சொல்கிறீங்களே அதில் வேறு எதுவும் டிஃபெக்ட்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எந்த டிஃபெக்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நான் இது பண்ணல. பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஹீட் லைட்டாக காலில் அடித்த மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. நான் வந்து ஷூ போடாமல் அன்றைக்கி ஓட்டு போனேன், ஸோ அதனால் என்னாச்சுன்னா அது எதுக்காக நான் ஷூ போட மாட்டேன் அப்படின்னா என்னோடய ஹீட்டை வந்து நான் ஃபீல் பண்ணணும், அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஷூ போட மாட்டேன். பட் அன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் ஹீட்டை ஃபீல் பண்ணேன். ரீசன் என்னென்னா வண்டியோட ஹீட்டையும் ஃபீல் பண்ணேன், அதே சமயம் அட் த சேம் டைம் வந்து சன் மேலே வந்து வர அந்த ஹீட்டையும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் அதிகமாயிருச்சு. பட் இருந்தாலும் பைக் வந்து ஒர்த்து பாஸ், வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மித்தபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டி அட்வென்ச்சர் வந்து ஃபேமிலிக்கு கொஞ்சம் செட் ஆகும். ஹிமாலயனும் ஃபேமிலிக்கு செட் ஆகும், அது செட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா கொஞ்சம் ஹைட்டு கூடும், இது ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஹிமாலயோட கொஞ்சம் அந்த ஃபேமிலியில் அந்த சைடாக உட்கறவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும். பட் இது வந்து அந்த ஃபேமிலி செட்டாக இருக்கான பைக் கிடையாது. பட் சில பேர் வந்து அந்த இதை யூஸ் பண்ணி சில பேர் வாங்குவாங்க, எனக்கு இந்த மாடல் இருக்குது இல்லை பட் பேக்கில் லேடிஸும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கொஞ்சம் எஸ்டி அட்வென்ச்சர் கொஞ்சம் வந்து அதுக்கு கொஞ்சம் எதுவும் சொல்லுவாங்க ஒத்து போகும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. மித்தபடி நான் வந்து அந்த ஸ்பாட்டில் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், ஐ மீன் அந்த ஃபோனில் வச்சு எடுத்திருந்தேன், அந்த பைக்கை பற்றின சுற்றின கன்சோல்ஸ் அண்ட் மற்ற சுற்றி அதோட வாக் த்ரூ எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ இப்போ போடுறேன் பாருங்கள் சேனல். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி அட்வென்ச்சர் அப்படிங்கிற பைக். இந்த பைக்கோட லுக்கை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இந்த பைக்கோட ஸ்பெக்கை பற்றி பேச விரும்பல, நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவோட எக்ஸ்பீரியன்ஸை தான் பேசியிருக்கணும். பட் இப்போ நம்ம கிடைக்கிற டைமில் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர்ஸ் கன்சோல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட மீட்டரை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் மெயினாக வந்து இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் நிறைய விஷயங்களும் காட்ட வேண்டியிருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த சவுண்டு அண்ட் அந்த மீட்டரோட, தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அண்ட் ஸ்பீடோ மீட்டர், ஆர்பிஎம் மீட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜு, கேஸ் சென்சாரு, அப்புறம் டைமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டின்னு சொல்லிட்டு இந்த பிராண்டிங் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆனில் இருக்கிறத மென்ஷன் பண்ணுது, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சில இண்டிகேஷன்ஸ் அண்ட்
லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், அப்புறம் அது இக்னிஷன் அண்ட் நியூட்ரல், பேட்டரி, ஃபியூல் எல்லாமே ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து எல்லாமே வந்து இதில் ஒரு நீட்டாக நம்ம ஒரு அட்வென்ச்சர் ரைட் போனோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த பைக்கில் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திருக்கிற மாதிரி. இது எதுக்காகனா அந்த மீட்டர் வந்து நம்ம அட்ஜஸ்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எம்சி கலிப்பர் பார்க்கலாம் நீட்டாக இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இது வந்து ஹசாடர் சுவிட்சு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் லுக்கில் எல்லாமே சூப்பராக இருக்கு. அண்ட் டேங்கோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எச்டின்னு சொல்லிட்டு இந்த பிராண்டிங் பார்க்க அழகாக இருக்குது. இந்த பழைய பிராண்டிங் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா எச்டி அட்வென்ச்சர் அந்த பைக்கோட ஒரு நேம் வந்து பெருசாக காட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு, பார்க்க அழகாக இருக்குது. அடுத்து பேக் லுக் பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது பாஸ். பேக் லுக்லாம் குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. அண்ட் ஒரு ரீஃபைண்டிங்காக செஞ்சுருக்காங்க, ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து யார் யாருக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 130/80 கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நினைக்கேன். செக் பண்ணிடுவோம், ஐ மீன் டயர் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க. சரி, டயர் சைஸ் அப்புறம் பேசுவோம். ஸோ ரைட், ஓகே. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் பார்க்க வந்து நல்லா மேசிவாக பார்க்க அழகாக இருக்குது. லிக்விட் கூலிங்னால அதில் வந்து ஒரு ஃபேன், ரேடியேட்டர் ஃபேன் எல்லாமே வந்துருது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங்க்கான அந்த டக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனிங் மார்க் க்ரோம் லைனிங். ஸோ சூப்பர், பார்க்க சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே தான், 320mm டிஸ்க் பிரேக்கு, பை பிரேக் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் நல்லாயிருக்கு, ரெண்டு 12 சேனல் ஏபிஎஸ் வேறு. அண்ட் எல்லோரும் நான் நிறைய ஹைலைட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர், தெரியுதா, நம்ம அட்வென்ச்சர் அந்த ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது இந்த டஸ்ட் அண்ட் டஸ்ட்லாம் வந்து இந்த டிஸ்கில் உட்காராமல் இருக்க, கேலிபரேட் வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90/90 கொடுத்துருக்காங்க, 21-inch வீல் ஃப்ரண்ட்டில். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை, அது வந்து நல்லா நிறைய இம்பேக்டை தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தனியாக போடுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து அதே மாதிரி தான், எல்இடி ஹெட்லைட்டு, வைசர்ஸ்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது பாஸ், நல்லா ஸ்ட்ராங்காக ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது பார்க்க. ரைட், ஓகே. இப்படி சுற்றியே நிறைய வீடியோ பேசியாச்சு. ஃபஸ்ட் டெஸ்ட் ட்ரைவில் டைமில் நிறைய பேச வேண்டியிருக்கு, அப்போது அதோட கம்ஃபர்ட் டபுள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஓகே.